எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஆம்லேட் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்கோட ஷெல் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அது புரோக்கனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அந்த ரெண்டு பார்ட்டை வரைஞ்சிக்கிறேன். லேட்டர் அது எக் உடஞ்சதுக்கப்புறம் அந்த மஞ்சக்கரு இருக்கும்ல, ஸோ அதோட அவுட்லைன் போட்டுட்டு அது உள்ள ஹைலைட்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ லேட்டர் அதை சுற்றி அந்த வெள்ளைக்கருவெலாம் இருக்கும்ல, ஸோ அதை நான் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயும் ஹைலைட்ஸ் முன்னாடி ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஒரு நாட்டு முட்டை மாதிரி ஆக்சுவலி அந்த கலர். ஸோ அதனால் அந்த கலருக்காக நான் ஆரஞ்சும் ஒயிட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த ஷெல்லுக்கு நான் ஃபஸ்ட் கொடுக்குறேன். பிகாஸ் அந்த எக் வந்து அந்த கலரில் தான் இருக்கும், ஒரு ஆரஞ்ச் டோனில் தான் இருக்கும். ஸோ லேட்டர் நான் எக் ஷெல்லோட இன்சைடில் கொடுக்குறப்போ அது இன்னும் கொஞ்சம் லைட் டோனாக கொடுக்குறேன். ஸோ அதனால் ஆரஞ்சை விட ஒயிட் நிறைய ஆட் பண்ணி நான் அந்த லைட் கலராக கொடுக்குறேன். ஸோ லேட்டர் அதில் கொஞ்சம் டார்க் ஷேட் கொடுக்குறதுக்காக நான் ப்ரௌன் வித் ஒயிட் ஆட் பண்ணி நான் லைட்டாக கொடுக்குறேன் ஷேட். ரொம்ப ப்ரௌன் ஆட் பண்ணிடாதீங்க, அந்த எட்ஜஸ்டில் மட்டும் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த ஷேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ லேட்டர் நான் ப்ரௌன் பென்சிலை வச்சு உள்ளே லைட்டாக ஷேட் கொடுக்குறேன் ஷேடோக்காக. அந்த அவுட்ரு வந்து தெரியறதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ லேட்டர் ப்ரௌன் வித் ஒயிட் ஆட் பண்ணி நான் உள்ளே ஃபுல்லாக கொடுக்குறேன். ஸோ ரெண்டு ஷெல்லையும் நான் அதை உள்ளே வந்து அந்த கோட்டிங் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப டார்க்காக எடுத்தோடனே கொடுத்துடாதீங்க, பிகாஸ் லேட்டர் வந்து நம்ம பென்சில்ஸில் வந்து நம்ம டீட்டெயிலிங் கொடுப்போம். அதனால் லைட் கலராகவே கொடுங்க. அண்ட் இப்போ மஞ்சக்கருக்கு வந்து நான் எல்லோ கலர் ஃபர்ஸ்ட் பேஸ் கலராக கொடுத்துட்றேன். அந்த ஹைலைட்ஸ் மேலே கொடுக்காதீங்க, ஹைலைட்ஸை விட்டுட்டு நீங்கள் கொடுங்க. ஸோ அந்த வெள்ளைக்கருக்கும் நான் லைட் எல்லோ கொடுக்குறேன், ரொம்ப லைட்டாக ஒயிட் மேஜரை ஆட் பண்ணிவிட்டு அந்த கலரோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இப்போது நான் ஆரஞ்ச் கலர் கொடுக்குறேன். ஸோ ஆரஞ்ச் கலர் கொடுக்குறப்ப வந்து இந்த கார்னரில் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்டரில் வரும்போது அது ஷேட் கம்மியாக இருக்கணும். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணிடுங்க, சென்டரில் டார்க்காக கொடுக்காதீங்க. பிகாஸ் சென்டர் ஆஃப் த யார்க்கில் வந்து டோன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல டார்க்காக கொடுத்துடாதீங்க. ஸோ அந்த ஹைலைட்ஸில் வந்து லைட்டாக ஆரஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அவுட்டரில் வந்து எல்லோ ஆர்க் வித் ஒயிட் ஆட் பண்ணி லைட் ஷேடில் கொடுக்குறேன். ஸோ கலர்ஸ் ரொம்ப டார்க்காக ஆட் பண்ணிடாதீங்க, லைட்டாக. இப்போ ஷெல்க்கு வந்து நான் அந்த ஆரஞ்சோட கிரேடியண்ட்டுக்காக நான் ஆரஞ்ச் கலர் கொடுக்குறேன். அதாவது அவுட்டர் ஷெல்ல மட்டும் கொடுங்க, இன்னர் ஷெல்ல அவ்வளோ கொடுக்காதீங்க. ஸோ நான் அந்த ப்ரௌன் கலரில் வந்து லைட்டாக ஷேட் கொடுக்குறேன். அண்ட் யால்கில் வந்து நான் அந்த ப்ரௌன் கலர் வச்சு
அவுட்டர் எஜஸில் கொஞ்சம் ஷேட் கொடுக்குறேன். ஸோ டார்க்லேருந்து லைட் அப்படியே ஒரு கிரேடியன் டோனில் வர மாதிரி. ஸோ எஜஸில் வந்து நான் அந்த டார்க் ப்ரௌன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அப்படியே இந்த கிரேடியன் டோனுக்காக அதுக்கு அடுத்த ஷேட் வந்து ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப டார்க்காகவும் கொடுத்துடாதீங்க, லைட் ஷேடாகவே கொடுங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம். ஸோ எகெயின் நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துட்றேன். ஸோ கிரே கலரில் வந்து கொஞ்சம் ஷேட் கொடுக்குறேன். ஸோ யால்கோட ஷேடோ இருக்கணும் இல்லையா, ஸோ அது கீழே இருக்கிறப்போ. ஸோ அந்த ஷேடோக்காக நான் கிரே கொடுத்துட்டு அப்புறம் லைட் கிரே வச்சு நான் அதை பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ எகெயின் அந்த எக்ஷெல்லுக்கும் நான் அந்த ஷேடோஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் நான் கிரே கொடுத்துட்டு லேட்டர் லைட் கிரே வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளக்கரு அப்படி இருக்கணும்ல, ஸோ அது வந்து அந்த கிரே ஷேடில் கொஞ்சம் டோனில் இருக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த லைட் கிரேயில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அவுட்டர் எட்ஜஸ் வந்து நான் கிரே கலரில் கொடுத்து ஸோ அதுக்கு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எக் ஷேலுக்கு உள்ளே இருக்க ஷேடோக்காக நான் அங்கே லைட்டாக கிரே ஆட் பண்ணுறேன் அந்த எட்ஜஸில் மட்டும். அண்ட் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் லைட் கிரே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷெல்லுக்கும் அப்படி தான். ஸோ உள்ளே ஃபுல்லாக நான் இப்போ லைட்டாக கிரே வச்சு கொடுத்துட்றேன். இப்போ லைட் ப்ரௌன் வச்சு நான் அந்த ஷேட்ஸ் கொடுக்குறேன் அந்த யோக்குக்கு வெளியே. எகெயின் அந்த வெள்ளக்கருவை சுற்றி நான் லைட் கிரே கொடுக்குறேன். ஸோ லைட் ஆரஞ்ச், ஸோ இல்லாட்டி டார்க் எல்லோ. ஸோ அந்த ஷேடில் வந்து அந்த யோக்கோட அந்த ஷேடோஸை வந்து நான் அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக கொடுங்க, ரொம்ப டார்க்காக கொடுக்காதீங்க. ஸோ எகெயின் நான் ப்ரௌன் வச்சு அந்த எக் ஷெல்லுக்கு நான் ஷேடோஸ் கொடுக்குறேன். அண்ட் இப்போ லைட் கிரே வச்சு நான் எக் ஷெல்லுக்கு உள்ளே வந்து நான் கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஹைலைட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஷெல் வந்து இப்போ கிராக் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த பார்டர்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஒயிட் நம்ம கொடுக்குறோம். அந்த ஒயிட் கொடுக்குறப்போ ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைனில் கொடுக்காதீங்க, ஒரு ஜிக்ஸாக்ல கொடுங்க. அண்ட் எக்ஷெல் கிராக்காக இருக்கும்ல, ஸோ அதையும் நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த மஞ்சள் கருவிலையும் ஆக்சுவலி அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் அந்த ஹைலைட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
அண்ட் எகெயின் நான் கிரே கலர் வச்சு திரும்பி நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஹேக் ஷெல்லுக்கு உள்ளே இருக்க ஷேடோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டார்க் வித் அப்படியே இந்த கிரேனைட் டோனில் போகிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் நான் கிரே கலர் வச்சு எல்லா ஷேடோஸையும் நான் ஃபில் பண்ணுறேன் ஒன்ஸ் அகெயின், அண்ட் லெமன் எல்லோ பென்சில் வச்சு அந்த எல்லோ டோனை நான் திரும்பி ப்ரைட்டராக கொடுக்குறேன். ஸோ பிளாக் கலரை வச்சு அந்த ஷேடோக்காக நான் கொடுக்குறேன். லைட்டாக டார்க் பண்ணிட்டு திரும்பியும் லைட் கிரே வச்சு அந்த இடத்த நான் பிளெண்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.